தண்ணி இல்லாதது ரொம்ப அவசியமான அத்தியாவசிய பொருளை வந்து இங்கே சென்னை மக்கள் எல்லாருக்கும் தெரு தெருவாக போயிட்டு டேங்க்ல ஃபில் பண்ணுறவங்க அந்த ஒர்க்கர்ஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு 40 சாப்பாடு இவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சாயங்காலத்திலேருந்து சாப்பாடு கிடைக்காம அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தோம் ஹோட்டல் இல்லாமல். அந்த நேரத்தில் இந்த அண்ணன் தான் வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு 40 பேர் இருக்கோம். எங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் இருந்த நிலையில் இவங்க வந்து உதவி செஞ்சாங்க. இது போல் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்போ 9:00, இன்றைக்கி காலையில் நான் 7 மணிக்கு ஆரம்பித்தேன். இன்றைக்கி எப்படியாவது ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடணுன்னு ஆல்மோஸ்ட் நான் ஒரு 200 பேருக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னும் ஒரு நாடு எவ்வளோ தூரம் பாதிக்கப்படும்னு தெரில. கவர்மெண்ட்டை நான் குறை சொல்லலை. ஏன்னா ஒரு ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு நமக்கு பெரிய விஷயம் இருக்கும்போது ஒரு 7 கோடி மக்களை வந்து நம்ம வந்து சாப்பாடு போட்டு பராமரிக்கணும், அதுவும் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னும் போது ஒரு அரசாங்கம் வந்து இது முழுமையாக அவங்களால பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு ஒருத்தவங்க தங்களால் முடிஞ்ச அளவுக்கு தங்களை சுற்றி இருக்கிறவங்கள கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. ஒரு ஆள் இன்னொரு 2 பேரையோ 3 பேரையோ கேர் பண்ணாலே இந்த சொசைட்டியை கொஞ்சம் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலேருந்து காப்பாற்ற முடியும். இதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு நம்மளுடைய சுய கட்டுப்பாடும் கடவுளுடைய அருளும் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டால் இதிலேருந்து கண்டிப்பாக மீள முடியும் நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நான் பண்ண ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டங்க. பாவம் செக்யூரிட்டிலாம் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு டியூட்டி போட்டுறாங்க பட் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒருத்தவங்களை மாற்றி விட்டுட்டு இன்னொருத்தவங்க போய் வாங்குறதுக்கும் இடம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் இன்றைக்கி நான் சாப்பாடு வழங்கினதில் என் லைஃப்லேயே நான் இன்றைக்கி ஒரு நாளை ரொம்ப கிரேட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏதேதோ விஷயங்களை நினச்சி நான் வாழ்க்கையில் வந்து கவலைப்பட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து அதை எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஒரு கால நடவடிக்கை தான் இன்றைக்கி கவர்மெண்ட் எடுத்திருக்கு. தனிப்பட்ட முறையில் எல்லாரும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்றைக்கி நான் பண்ணதை ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நாளைக்கு திரும்பவும் காலைல ஆரம்பித்து நிறைய பேர் நாளைக்கு காலைல சாப்பாடு இருக்குமான்னு கேட்டாங்க. காலையில் எங்களால் பண்ண முடியாது. ஒரு 3 பேர் சேர்ந்து தான் நாங்கள் இதை பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு மார்னிங் பண்ண முடியாது, மதியம் நைட்டு நாங்கள் கொண்டு வரோம் சொன்னேன். ஸோ அவங்களோட முகத்தில் பார்த்தீங்கன்னா காலையிலே கிடையாதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அதில் இருக்க ஒரு ஃபீலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நான் வந்து இன்றைக்கி மதியம் நைட்டு 2 டைமும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அவ்வளோ இறங்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை, அவ்வளோ வேலை செஞ்சோம். நான் வேலை செஞ்சேன் அப்படின்றதுக்காக சொல்லி கட்டுறதுக்காக சொல்லலை. கொஞ்சம் பேருக்கு நம்ம பசி ஆத்திரம் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பசி இல்லாமல் போயிடுது. ஸோ ரொம்ப நன்றிங்க, நாளைக்கு பார்ப்போம்.